தண்ணி கொண்டு வா. இத எடுத்துட்டு வரங்க. என்னங்க கையில இவ்ளோ போட்டோ வச்சிருக்கீங்க? அருணுக்கு வரன் பாத்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு வந்திருக்கிற போட்டோஸ் தான். புரோக்கர் இப்பதான் கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது செட் ஆகுற மாதிரி இருக்குங்களா? நான் பாத்துட்டேன், ஏதாவது செட் ஆகுமான்னு நீ பார்த்து சொல்லு. என்ன சிம்ரன், ஏதாவது செட் ஆகுதா? ஒரு பொண்ணு பரவாயில்லைங்க, மத்தது எதுவும் செட் ஆகாது. நானும் அதைத்தான் நினைச்சேன். ஆமா, அருணுக்கு மட்டும் எங்க பொண்ணே அமைய மாட்டேங்குது. மாடியிலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி அமையும்? ஏங்க ரஞ்சிதாவை சொல்றீங்களா? ஆமா, ரஞ்சிதாவை பத்தி நாம நல்ல விதமா தாங்க யோசிக்கிறோம், ஆனா மத்தவங்களுக்கும் பிடிக்கணுமே. ரஞ்சிதாவை யாருக்கு பிடிக்காது சிம்ரன்? வித்யாதான் அவளை புரிஞ்சுக்காம ஆனா விஷயமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அக்காவுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆமா அக்கா, எங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணிக்கிட்ட நேரடியா பேசிடலாமா? நேரா பேசலாம் தான், ஆனா அக்கா மனசுல இருக்கிறத வேற வழியில தெரிஞ்சுக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏங்க உங்க ஐடியா எனக்கு புரிஞ்சிருச்சு. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் ரஞ்சிதா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன்ல, உங்க ஐடியாக்கு அது யூஸ் ஆகுமான்னு பாருங்க. ஐயோ சிம்ரன், சான்ஸே இல்ல. நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் கெமிஸ்ட்ரியும் வேற லெவல்ல இருக்கு. இங்க பாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் ஜோடி யாருன்னு போட்டி வச்சாங்கன்னு வையேன். கண்டிப்பா வச்சா பாத்துக்கலாங்க. முதல்ல நான் என் போன் எடுத்துட்டு வரேன், அதுல இருக்கிற அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வாங்க, அப்பதான் நாம நினைச்சதை செய்ய முடியும். அதுவும் சரி, அப்படியே பண்ணிடலாம் சிம்ரன், போலவா? வாங்க. நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். நன்றிங்க. இந்த சம்மோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது சுந்தர்? டேய் சுந்தர், அக்கா வந்துட்டக்கா. வேதா, யார்கிட்ட பேசுனே? வந்துட்ட. ஓகே தேங்க்ஸ். அந்த புரோக்கர் அண்ணாமலைலங்க, அவர் தான் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? என்னக்கா? அந்த புரோக்கர் உங்ககிட்ட போட்டோ கொடுத்தாரா? ஏன் என்கிட்ட காட்டல? அப்ப நீ தூங்கிட்டு இருந்த, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் அப்புறம் கொடுக்கலாம்னு இருந்தேன். சரி, இப்ப இந்த போட்டோ எங்க வச்சிருக்க? இதோ இங்கதான் இருக்கு. சரி எடு. என்ன சொல்ற? அம்மாவே செலக்ட் பண்ணாலும் உனக்கு பிடிச்சுதான் உன் கல்யாணம் நடக்கணும். நீயும் போய் போட்டோ வாங்கி பாருப்போ. ஆமாப்பா, எல்லாரும் ஒன்னாவே பார்த்துட்டா ஒரு முடிவு எடுத்துடலாம்ல. போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க.